Dear friends, welcome to Life Horoscope. Vanakkam. Rahu Ketu Guru Sani. நான்கு கிரகத்துடைய ட்ரான்சிட், ஏன்னா இந்த வருஷத்தில் ஏப்ரலில் இந்த ஃபோர் பிளானட்ஸுடைய ட்ரான்சிட் நடக்குது. இதோடய காம்போ ப்ரெடிக்ஷன் நிறைய பேர் கேட்டிங்க, அதுக்காக நான் இப்போ வந்து கிளியராக இந்த ஃபோர் பிளானட்ஸுடைய இந்த ட்ரான்சிட்டுடைய காம்போ எப்படி இருக்க போது எவ்வளோ காலம், முதல்ல குரு எப்போ ட்ரான்சிட் ஆகுது தெரிஞ்சுங்க. ஏப்ரல் மாதத்தில் 13ஆம் தேதி குரு வந்து உங்களுக்கு மீன ராசிக்கு, கும்பத்துலேருந்து மீனம், இது வந்து ஒரு ட்ரான்சிட். ராகு கேது ரிஷபத்துலேருந்து ராகு மேஷத்துக்கும், விருச்சிகத்துலேருந்து கேது உங்களுக்கு துலாமுக்கும் ட்ரான்சிட் ஆகுது ஒரே நாள், அதுவும் ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி மிட்டு. அதுக்கடுத்து சனி, இந்த சனி வந்து உங்களுக்கு எக்ஸாக்டாக மகரம்லேருந்து அதிசாரமாக அட்வான்ஸ் ட்ரான்சிட்டாக கும்பம்க்கு ஏப்ரல் 29th. இதில் சனி மட்டும் ஜூலை 13ஆம் தேதி ரிட்டர்ன் வந்துடுறாரு, மற்ற ரெண்டு பிளான் அங்கே தான் இருக்க போகுது. மறுபடியும் சனி 2023 ஜான்ல ட்ரான்சிட் நடக்குது, அப்போது இந்த மூணும் ஒரு காம்பினேஷனும் அதே இடத்துல தான் இருக்கும். இது ரஃப்லி இந்த ஏப்ரல்ந்து அடுத்த ஏப்ரல் வரைக்கும் நான் இந்த காம்போ கொடுக்குறேன். இதில் இன்பிட்வீன் சனி மட்டும் பேக் டு மகரம், மறுபடியும் ஃபார்வர்ட் டு கும்பம், அப்படி இருக்கும். இதை நீங்கள் புரிஞ்சுங்க, ஓகேவா? ஸோ இப்போ இந்த காம்போ ப்ரெடிக்ஷன் நீங்கள் பார்க்கணுன்னா உங்களுக்கு என்ன தெளிவு இருக்கணும் அப்படின்னு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதல்ல உங்களுக்கு சனி தசையோ ராகு தசையோ கேது தசையோ குரு தசையோ இருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்கள். எப்படி செக் பண்ணுவீங்க? உங்கள் ஜாதகம் கையில் வச்சுருப்பீங்க, அதில் நட்சத்திரம் இருக்கும், உங்களோட தசா புக்தி உங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரி பிரியும், அதை முதல்ல கரெக்டாக பாருங்கள். ஒருவேளை டீட்டெயில் ஹாரஸ்கோப் தசா புக்தியோட ஸ்பிரிட்டோட இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா lifehoroscope.in போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணி எடுத்துங்க. அதோட இப்போ நியூமரலஜி சர்வீஸும் ஆட் பண்ணியிருக்கோம், அதையும் சேர்த்து வேணால் எடுத்துங்க காம்போ. அடுத்தது இந்த உங்கள் தசா புக்தி நீங்கள் கணித்த பிறகு உங்கள் ராசி மற்றும் லக்னத்துக்கு எப்படி பொருத்தமாக இருக்குது, ஜனனகால ஜாதகமே உங்களுக்கு அந்த பிளானட்டரி பொசிஷன் எப்படி இருக்கிறத வெரிஃபை பண்ணிக்கங்க. இப்படி தான் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். அதுதான் லேர்ன் ஆஸ்ட்ரோ நிறைய கிளாஸ் எடுத்திருக்கேன், அதையும் ரெஃபரன்ஸ்க்கு எடுத்து பார்த்துங்க. ஸோ க்ளீனாக உங்களுக்கு புரியும் இந்த ட்ரான்சிஸ்லாம் என்ன பெனிஃபிட்ஸ் கொடுக்க போகுது, பாசிட்டிவாக நெகட்டிவாக என்ன பண்ண போகுது, நம்ம டீட்டெயிலாக ப்ரிடிக்ஷனையும் இப்போ பார்த்துருவோம். இது ரெண்டாவது, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சப்போர்ட் தான் அடுத்தடுத்த எனக்கு கிடைக்கிற மோட்டிவேஷன். இன்னும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வீடியோஸ், இன்னும் நான் என்ன கண்டென்ட் கொடுக்கலாம், எப்படிலாம் உங்களுக்கு வந்து ப்ரிடிக்ஷனில் மேக்ஸிமம் உங்களுக்கு ஃபேவராக பண்ண முடியுன்றதை நான் ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ. நம்ம இப்போ டீட்டெயிலாக இந்த காம்போ ப்ரிடிக்ஷன்ஸை பார்ப்போம். விருச்சிக ராசி, விருச்சிக ராசிக்கு சனி குரு ராகு கேது காம்பினேஷன் என்ன பண்ணும் நான் சொல்கிறேன். விருச்சிகம் இந்த வருஷம் வந்து ஒரு அதிர்ஷ்டமான வருஷம் தான் விருச்சிகத்துக்கு. ஸ்கார்பியனில் பிறந்த நீங்கள் இந்த வருஷம் வந்து ஏதோ ஒரு நல்ல, உங்கள் கண்ணிலேருந்து கண்ணீர் இந்த வருஷம் வராத அளவுக்கு, ஏப்ரல்லேருந்து புன்னகை உங்கள் முகத்தில் வந்து ஒரு புன்னகை தெரிகிற அளவுக்கு ஒரு நல்ல நேரம். ஃபஸ்ட்டு குரு நல்லா ரொம்ப சாதகமாக வந்துடுறார். அஞ்சில குரு, அஞ்சில குருனா குருவுடைய பார்வை 11, குருவுடைய பார்வை உங்கள் ராசி மேலே விழுது. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு மனசில் ஒரு உற்சாகம், ஒரு தெளிவு, அறிவு தெளிவாகுது, புத்தி தெளிவாகுது, மனசில் வந்து அந்த பாரம் குறையுது, பிரச்சனை குறையுது, கடன் குறையுது, தொல்லை குறையுது, தொந்தரவுகள் குறையுது. கல்யாணம் ஆகாதவங்களுக்குலாம் கல்யாணம் நடக்கிற பிராப்தத்தை குருவே கொடுத்துரும், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கொடுக்குற பிராப்தத்தை குரு கொடுத்துரும். ஸோ குரு மட்டுமே உங்களுக்கு என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய இடத்துல குரு இருக்கார் காம்பினேஷனில். ராகு 6வது வீடு, கேது 12வது வீடு. ஆன்மீகம், அதாவது கடவுள் நம்பிக்கை உடையவங்க, பக்தி, கோயில் வழிபாடு, வேண்டுதல் நிறைவேற்று, இதெல்லாம் அந்த கேது பண்ணி கொடுத்துரும். சாப நிவர்த்தின்னு சொல்கிறோம், சாப நிவர்த்தி, ஏதோ பிரச்சனை அதெல்லாம் நிவர்த்தி. 6ல் ராகு உங்களை வந்து போகிற இடத்துல உங்களுக்கு ஒரு எதிர்ப்பு, ஒரு பிரச்சனை, இல்லை உங்களுக்கு ஒரு போட்டி, இல்லை உங்களை வந்து ஒரு தடங்கள், எது வந்தாலுமே ராகுவே உடைச்சிரும். அப்போ நீங்கள் எதுவும் அதுக்கு ஒரு ஸ்பெஷல் எஃபர்ட் போட வேண்டாம், தானாகவே அது தகர்த்தெறியப்படும். உங்கள் கண்மாடி ஒரு ப்ராப்ளம் தெரியும், அது தானாகவே சால்வ் ஆகும். சனி வந்து உங்களுக்கு 4வது இடம், இதை வந்து அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவாங்க, 4 கூடிய சனி 4வது இடம். சனி 4, 5ல் குரு, 6ல் ராகு, காம்பினேஷனே சூப்பர். அப்போ என்ன விருச்சிகத்துக்குன்னா, இடம் மாற்றம் நிறைய பேருக்கு காத்துட்ருக்கு. ஒன்று உங்கள் வீடையாவது மாற்றுவீங்க, இல்லை உங்கள் வேலையாவது மாற்றுவீங்க, இல்லை உங்கள் ஆஃபீஸையாவது மாற்றுவீங்க, ஏதோ ஒன்று மாற்றுவீங்க. உங்கள் கம்பெனி சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு கூட ஏதோ ஒரு சேஞ்ச் இன்டர்னலாவது பண்ணிவிடுவீங்க. அந்த மாற்றத்தை இந்த விருச்சிகத்துக்கு இந்த வருஷம் இந்த 4 கிரக ட்ரான்சிட்ஸ் வந்து டெஃபினட்டாக கொடுக்க போகுதுங்கிறத நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ விருச்சிகம் வந்து வெளிநாடு போகிற நினைக்கிறவங்களாம் ரொம்ப சாதகமாக இருக்கும் இந்த வருஷத்தை. புகழின் உச்சிக்கு கொண்டு போகும், பதவிகள் தானாவதுக்கு சேரும், மதிப்பு மரியாதை கொஞ்சம் கூடும், தொல்லைகள் பிரச்சனைகள்லாம் விலகும், குடும்பத்தில் உள்ள தகராறு சச்சரவுகள் சண்டைகள்லாம் சமாதானத்துக்கு வந்துடும். கணவன் மனைவி உறவில் வந்து ஒரு அன்பு பாலம் ஏற்படும், நல்ல ஒரு அடித்தளம், அவங்களுக்குள்ளே ஒரு நல்ல ஒற்றுமை, அந்யோன்யம். அதே மாதிரி விரும்பிய ஒரு நபர், நீங்கள் வந்து ஒரு லவ் அஃபேர்ஸில் இருக்கிறீங்க, கல்யாணத்தில் கொண்டு போய் முடிக்கணும்னா அது நடக்கும். அதுக்குண்ட முயற்சி வந்து இப்போ வந்து உங்களுக்கு ஒரு தித்திப்பான செய்திகள் வரக்கூடிய நேரம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ ஸ்கார்பியன் விருச்சிகத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் கிட்டத்தட்ட மாணவர்களுக்கு படிப்பு வேணுமா, அவங்களுடைய சாய்ஸ்
இப்படி தான் படிக்கணும், இப்படி தான் எங்கள் ஃபியூச்சர் பிளான் அப்படின்னா எஸ் எக்ஸிக்யூட். அரசு வேலை நிறைய பேர் கேட்பாங்க, விருச்சிகம் விருச்சிகத்துக்கு கவர்மெண்ட் வேலை ஈஸியாக கிடைக்கும். இயற்கையிலேயே விருச்சிகத்தில் பிறந்தவங்க ஒன்று போலீஸ் டிபார்ட்மெண்ட் இல்லை அரசு கவர்மெண்ட் சைடில் இல்லைனா பொலிட்டிஷியன்ஸ் நிறைய பேர் வந்துருவாங்க உள்ள. ஸ்கார்பியன்ஸுக்கு வந்து இயற்கையாகவே அந்த அந்த ஒரு எனர்ஜி இருக்குது, அந்த ஆளுமை, இந்த ரூலிங், இந்த பிளானிங் ஸ்ட்ரக்சர். பூமி யோகம் இந்த வருஷம் உண்டு. வீடு வாங்கணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே வாங்க முடியல, பணம் வச்சிருக்கோம் வாங்க முடியல, நாங்கள் முயற்சி பண்ண ஒன்றும் நடக்கலை, அதிர்ஷ்டமே இல்லை நினச்சவங்க எல்லாருக்கும் இந்த வருஷம் பலன் உண்டு. வடக்கு திசை வீடு ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் விருச்சிகத்துக்கு, விருச்சிகத்துக்கு வந்து வடக்கு வளர்ச்சி. ஸ்கார்பியன் விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஏதோ ஒரு ஸ்டார்ட் அப் நடந்த மாதிரி வரும். ரொம்ப நாளாக ஏதோ ட்ரை பண்ண ஒன்றும் நடக்கலை, இப்போ ஒரு ஸ்டார்ட் அப் வந்துருச்சு, எனக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குது, எனக்கும் ஒரு வாய்ப்பு வந்திருக்கு அப்படின்னு ஒரு சான்ஸ் வந்து இந்த விருச்சிகத்துக்கு உண்டு. எல்லாருடைய பார்வையும் உங்கள் மேலே வந்து விழும். மீன்ஸ் இது வரைக்கும் யாரும் உங்களை கண்டுக்கவே இல்லை, ஒரு மனுஷனாக கூட மதிக்கலை, ஒரு மனுஷனாக கூட மதிக்கலை, யாரையும் என்னை வந்து ஒரு பொருட்டாகவே நினைக்கல அப்படின்னா இந்த முறை உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் பிரதானம், உங்களுக்கு தான் முதல் மரியாதை மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கிற அளவுக்கு இந்த விருச்சிகத்துக்கு ஒரு நல்ல நேரம். தொட்டதெல்லாம் ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆகுது, பரவாயில்ல, நம்ம டைம் ஏதோ லக்காக இருக்குது, உங்களுக்கே ஃபீல் வரும், கடவுளுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ விருச்சிகம் கை நிறைய பணத்தோடு இருக்கிற காலம் இது. இது வரைக்கும் சேமிப்பே கிடையாது, ஜீரோ, என் அக்கௌண்ட்லேயே ஜீரோ, எப்பவுமே ஏடிஎம்மில் போயிட்டு இருக்கிற ஒரு 100 ரூபா கூட நான் எடுத்துருவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த முறை கொஞ்சமாவது சேவிங்ஸ் கிடைக்கிற அளவுக்கு ப்ராப்தம் நல்லாயிருக்கு. உறவுகளால் மனசில் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். வாகனங்களை மேக்ஸிமம் மாற்றிடுவீங்க, விருச்சிகத்தில் பிறந்தவங்க வெஹிக்கிளை வந்து மேக்ஸிமம், ஏன்னா சனி நாளில் போகிறார், வாகன பழுத கொடுக்கும் இல்லைனா வாகனத்தை மாற்ற வைக்கும், அதுக்கேற்ற நியூ வெஹிக்கிள் வாங்குறதுக்கு நான் மேக்ஸிமம் பலன் உண்டு. ஹெல்த்தில் சின்ன சின்ன இஷ்யூ, பெரிய இஷ்யூலாம் இப்போ சால்வ்டு, பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் இப்போ சால்வ்டு, சின்ன சின்ன இஷ்யூ அதையும் வந்து சமாதான சால்வ் பண்ணுற அளவுக்கு நேரம் நல்லாயிருக்கு. ஓவராலாக விருச்சிக ராசி இந்த 4 கிரகத்துடைய டிரான்சிட் என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூப்பர் பலன். ரிஷப விருச்சிகத்துக்கு தான் இந்த வருஷம் ரொம்ப டாப்பில் இருக்குது. விருச்சிகம் 5 குரு ரொம்ப சாதகமான இடம், எல்லா கிரகங்களும் உங்களுக்கு வந்து அனுகூலம் செய்யக்கூடிய நேரம் காலம், தயாராக இருங்க, என்னுடைய அட்வான்ஸ் விஷஸ். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு டீட்டெயிலாக தெளிவான உங்கள் ராசி மற்றும் லக்னத்துக்கான ஒரு காம்போ ப்ரெடிக்ஷன் கொடுத்துருக்கேன். நீங்கள் ரெண்டு ராசிக்கு பார்க்கணும், உங்கள் லக்னத்துக்கு ஒரு முறை, ராசிக்கு ஒரு, சில பேருக்கு ஒரே ராசி ஒரே லக்னம், ஸோ ஒரு முறை பார்த்தா போதும். ப்ளஸ் நான் சொன்னது மாதிரி ராகு கேது சனி குரு திசையோ புத்தியோ நடக்குதான்றதை கிளியராக பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சின்ன விஷயத்தை நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் சந்தோஷத்தோடு. நிறைய பேர் இந்த ஹாரோஸ்கோப்பை அப்ளை பண்ணி எடுத்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு, ஒரு டீட்டெயிலாக ஒரு ரிப்போர்ட் இருக்குது எங்ககிட்ட, இப்போ PDF மொபைலே இருக்குது, வி ஆர் வெரி சாட்டிஸ்ஃபைட், நாங்கள் வந்து US அப்ளை பண்ணோம், UKலேருந்து அப்ளை பண்ணோம், மலேசியாலேருந்து அப்ளை பண்ணோம், சிங்கப்பூர்லேருந்து அப்ளை பண்ணோம், கோயம்புத்தூர்லேருந்து அப்ளை பண்ணோம், பெங்களூர்லேருந்து அப்ளை பண்ணோம், பாம்பே, சென்னை, எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணாலும் ஆன்லைன்லேயே இந்த சர்வீஸ் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். நிறைய பேர் எங்களுக்கு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, தேங்க்யூ ஃபார் தட். இன்னொரு சர்வீஸ் ஆட் பண்ணி சொல்லி ரொம்ப நாளாக எங்களை கேட்டுட்டு தான் இருக்காங்க, அது வந்து நியூமரலஜி, நாங்கள் தனியாக வச்சுருக்கோம். பட் இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா ஹாரோஸ்கோப்புடைய டீட்டெயில் ஹாரோஸ்கோப் உங்களோட நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா வரும். ப்ளஸ் அதோட உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த்தை பேஸ் பண்ணி உங்களுடைய பர்த் நம்பர், லைஃப் நம்பருக்கு ஒரு ப்ரிடிக்ஷன், நியூமரலஜி ப்ரிடிக்ஷன். ப்ளஸ் உங்கள் நேம் இருக்கு இல்லையா, உங்களுடைய நேம், நீங்கள் எப்படி உங்கள் நேமை யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் சூப்பர் உதாரணத்துக்கு ஜி குமார்னா ஜி குமார், அப்போ உங்கள் நேமை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க, அதன்படி அதுக்குள்ளான ப்ரிடிக்ஷன் என்ன, அதோடய டோட்டல் என்ன, அதோடய ப்ரிடிக்ஷன் என்ன ஜென்ரலாக, அது நியூமரலஜியில் தனியாக ஒரு ரிப்போர்ட் வந்துடும். இதை தவிர மூணாவது, இது வந்து காம்போ ஆஃப் 3 அப்படின்னு சொல்கிறேன். ஒன்று ஆஸ்ட்ராலஜி ரிப்போர்ட், டீட்டெயில் ஹாரோஸ்கோப் ரிப்போர்ட் வருது, இன்னொன்று ஜென்ரல் நியூமரலஜி ரிப்போர்ட் வந்து பேஸ்ட் ஆன் யுவர் டேட் ஆஃப் பர்த் அண்ட் உங்கள் நேமை பேஸ் பண்ணி, மூணாவதாக ஆஸ்ட்ரோ நியூமரலஜி, ஆஸ்ட்ராலஜிலையும் நியூமரலஜியும் கம்பைன் பண்ணி உங்களுக்கு ஒரு ஜென்ரல் டேட்டா ரிப்போர்ட் வரும். அது என்ன இருக்குன்னா உங்களுடைய ஃபேவரபிள்ஸ், உங்களுடைய லக்கு என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய நம்பர்ஸ் என்ன, கலர்ஸ் என்ன, டைரக்ஷன் என்ன, ஜெம்ஸ்டோன் என்ன, அதுக்கு அடுத்தது அதில் சஜஷன் ஒன்று வரும். அந்த சஜஷன் என்னென்னா நியூமரலஜி படி உங்கள் நேமுடைய டோட்டல் கரெக்டாக இருக்கா, இல்லைனா அதை சேஞ்ச் பண்ணால் பெட்டராக இருக்குமா, இல்லை ஆஸ் இட் இஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணலாமா அப்படிங்கிறத ஒரு சஜஷன் வரும். அதையும் தவிர சைனாலஜி, சிக்னேச்சர் ஸ்ட்ரோக், நம்ம தலையெழுத்து நம்ம கையெழுத்தில் இருக்குது, ஸோ அந்த சிக்னேச்சர் ஸ்ட்ரோக் எந்த ஸ்டைலில், எந்த ஸ்ட்ரோக், எந்த கிராஃபாலஜி மெத்தடில் எப்படி போடணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு வந்து ஒரு சாம்பிள் வந்துடும். இது எல்லாமே lifehoroscope.in சைட்லேயே ஒரு சாம்பிளாகவே இருக்கும், காம்போ ஆஃப் 3 அப்படின்னு ஒரு சாம்பிள் இருக்கும், அதில் போய் பார்த்துட்டு அது மாதிரி உங்களுக்கு தேவைப்படுதுன்னு நினச்சிங்கன்னா அப்ளை பண்ணி எடுத்துங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வாழ்க்கை முழுக்க இது ஒரு பயனில் தான் இருக்கும். இது நீங்கள் நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணதுனாலையும் நாங்களும் ரொம்ப நாளாக பிளான் பண்ணி நடந்தது, மேலும் மேலும் நிறைய சர்வீஸை ஆட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒன்று. ரெண்டாவது, lifehoroscope.in சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அஸ்ட்ராலஜி இன்ஃபர்மேஷனை முடிஞ்சளவுக்கு லேர்ன் ஆஸ்ட்ராலியும், ப்ளஸ் வந்து இந்த டிரான்சிட்டுடைய ப்ரிடிக்ஷன்ஸ், மந்த்லி ப்ரிடிக்ஷன்ஸ் மூலிமா
முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு இப்போ அஸ்ட்ராலஜி தெரியுதுன்னு சொல்லும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா அஸ்ட்ராலஜி டக்குன்னு புரிஞ்சிக்க முடியாது, கொஞ்சம் டஃப்பான சப்ஜெக்ட் தான், அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், ப்ளஸ் அதோட பேசிக்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் அது கொஞ்சம் புரியும். இப்போ கூட 100% யாருக்கும் புரியலை, பட் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க நிறைய பேர் இப்போ புரிஞ்சிக்கிட்டாங்க, அட்லீஸ்ட் அவங்களுக்கு நல்லா கேள்விலாம் கேட்குறாங்க, அந்தளவுக்கு தெளிவு ஏற்பட்டிருக்கு. அது ரொம்ப எனக்கு ஒரு மனசில் சந்தோஷத்தை கொடுக்குது. ஸோ இன்னும் நிறைய அதை லேர்ன் பண்ணுங்கள். அதுதான் லேர்ன் ஆஸ்ட்ரோ டைட்டில் எப்படி எப்படியோ கிட்டத்தட்ட 49 லெவல் வந்துட்டோம். ஸோ இனிமேல் எல்லாமே சப்ஜெக்ட் வைஸ் போகும், அதையும் பாருங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். ஸோ லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் இன்னொரு சேனல் இருக்குது, டெய்லி ராசி பலன், அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களிடம் மீண்டும் விடைபெறுகிறேன், அடுத்த ஒரு ப்ரோக்ராமில் சந்திப்போம், ஏப்ரல் மாதம் ராசி பலனில். தேங்க்யூ, வணக்கம்.